பகவானை பகைத்த புண்டரீகன். குரு எனப்படும் தேசத்திலே புண்டரீகன் என்பவன் ஆண்டு வந்தான். அவன் தானே வாசுதேவன் என்றும் நாராயணனுடைய அம்சம் கொண்டவன் என்றும் சொல்லிக் கொண்டான். பகவானுடைய சின்னங்களான சங்கம், சக்கரம், கதை, நந்தகம் என்னும் கத்தி, சாரங்கம் என்ற வில் ஆகிய பஞ்சாயுதங்களையும் தரித்துக் கொண்டான். அத்துடன் நின்றுவிடவில்லை. துவாரகையிலிருக்கும் கிருஷ்ணனிடம் ஒரு தூதனை அனுப்பி, உண்மையான வாசுதேவன் தான் இருக்க வேஷமிட்டு ஏமாற்றுவதை கைவிட்டு தன்னிடம் சரணடையுமாறு தெரிவிக்கச் சொன்னான். புண்டரீகனிடமிருந்து வந்த தூதன் சொன்னவற்றை கேட்டு பகவான் நகைத்தார். அடே, உன் அரசனுடைய மிரட்டல்களுக்கு நான் பயப்படவில்லை என்று தெரிவி என்றார். புண்டரீகன் சொல்லனா சீற்றமுடன் காசி அரசனையும் உதவிக்கு அழைத்துக் கொண்டு சண்டைக்கு வந்தான். கிருஷ்ணன் அவர்களது சேனா வீரர்களை நிர்மூலம் செய்து புண்டரீகனையும் காசிராஜனையும் சக்கராயுதத்தால் அடித்தார். எந்நேரமும் தானே வாசுதேவன் என்ற ஸ்மரணையுடன் இருந்ததால் புண்டரீகன் நல்ல பதவியை அடைந்தான். காசிராஜனுடைய குமாரன் சிவபெருமானை குறித்து தவம் செய்தான். ஈசன் அவனுக்கு அருள காட்சி தந்த போது தந்தையை கொன்ற கிருஷ்ணனை கொல்ல என்ன உபாயம் என்று கேட்டான். தக்ஷிணாகினியில் அபிசார ஓமம் செய்யும்படி சொல்லி மறைந்தார் ஈசன். காசிராஜன் மகனான சுதக்ஷணன் ஹோமம் செய்யத் தொடங்கினான். ஹோம குண்டத்திலிருந்து பயங்கரமான பூதம் ஒன்று வெளிப்பட்டது. கிருஷ்ணனை அடித்து வருமாறு அதை துவாரகைக்கு அனுப்பினான். பூதத்தை கண்ட துவாரகாவாசிகள் பயந்து கிருஷ்ணனிடம் சரணடைந்தனர். கிருஷ்ணன் சக்ராயுதத்தை எடுத்து பிரயோகித்தார். அக்னி ஜுவாலையை கக்கிக் கொண்டு வரும் சக்ராயுதத்தை கண்ட பூதம் ஓடத் தொடங்கியது. தன்னை அனுப்பிய சுதக்ஷணனிடமே ஓடி வந்தது. சக்கரம் பூதத்தையும் சுதக்ஷணனையும் மற்றும் அவனை சேர்ந்தோரையும் அழித்து பின்னர் பகவானிடம் வந்து சேர்ந்தது. பகவானை பகைத்த புண்டரீகன். குரு எனப்படும் தேசத்திலே புண்டரீகன் என்பவன் ஆண்டு வந்தான்.